வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். சிலாபத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர். புத்தளம் மாவட்டம் சிலாபம் சிங்கபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் தந்தை, தாய் மற்றும் மகள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளனர் என சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் குழு ஒன்று எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டிற்கு வர உள்ளது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் முதலாவது குழு எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டிற்கு வர உள்ளது. அந்த அமைப்பைச் சேர்ந்த 30 கண்காணிப்பாளர்கள் பொது தேர்தலை கண்காணிக்க வருகை தர உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் புதன்லவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தொடர்ந்தும் நாட்டிலேயே தங்கியுள்ள நிலையில் பொது தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக அவர்களுடன் மேலதிக ஒரு குழுவும் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக கஃபி அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகள் தொடர்பில் இதுவரை 343 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவில் இட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை 343 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை தேர்தல் குறித்து வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும், தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே கிடைக்கப்பெற்றுள்ளன எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரையான முறைப்பாடுகளில் 261 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 82 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கறை பெற்று பாலமுனை பிரதேசத்தில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் அக்கறை பெற்று பாலமுனை பிரதேசத்தில் அக்கறை பெற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த திடீர் வீதி சோதனை நடவடிக்கையில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கார் ஒன்றை சோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த போலி நாணயத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பிரதான சந்தேக நபருடன் காரில் பயணித்த மேலும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் 34, 43 மற்றும் 46 வயதுடைய களுவாஞ்சிக்குடி மற்றும் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுக வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலை, மாத்தறை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் மிசிசிபி மாகாணம் ஹல்மிஸ் நகரில் பாடசாலைகளுக்கிடையே கால்பந்து போட்டியில் அப்போதையைச் சேர்ந்த பாடசாலை சாம்பியனை வென்றது. இந்த வெற்றியை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு வரைந்த இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்த வேட்புமனு கோரப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிய வேட்புமனுக்கள் கோரப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னர் கோரப்பட்ட வேட்புமனுக்களின் பிரகாரம் உள்ளூராட்சி தேர்தல் நடாத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ்ச கூட்டமைப்புடன் மக்கள் இருப்பதாக
ஜனநாயக தமிழ்ச கூட்டமைப்பின் தலைவர் கே வி தவராசா தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ்ச கூட்டமைப்புடன் மக்கள் இருப்பதாகவும், எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் நாடாளுமன்றம் செல்வதற்கான ஏற்பாடுகளை சரியாக மேற்கொண்டுள்ளார் எனவும் ஜனநாயக தமிழ்ச கூட்டமைப்பின் தலைவர் கே வி தவராசா தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சுமந்திரனுக்கு வாக்களிக்க விருப்பமில்லை, வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் கட்சிக்கு வாக்களித்தால் மறைமுகமாக அது சுமந்திரனுக்கு தான் அந்த வாக்கு மறைமுகமாக செல்லும் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏனென்றால் விருப்பு வாக்குகளை எண்ணும் பொழுது அந்த விருப்பு வாக்குகளின் அடிப்படையிலே சுமந்திரனுக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட கட்சிக்கு வாக்களித்தால் அந்த வாக்குகள் வந்து அதிகமாக அளிக்கும் பொழுது அங்கே ஒரு தேசிய பட்டியலோ ஒன்று கிடைக்கலாம். அப்போ தேசிய பட்டியல் கிடைக்குமா இருந்தால் சுமந்திரன் தோல்வி அடைந்தாலும் அவர் தேசிய பட்டியல் மூலமாக உள்வாங்கப்படுவார். இது நடக்கும். சிறிதரன் ஒரு பெரிய தவறை விட்டுவிட்டால் அவர் அரசியல் வரலாற்றிலேயே வந்திருக்க வேண்டும். எங்களோடு வெற்றி பெற்ற சிறீதரனுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டுள்ளது. பதவி இல்லை. சிறீதரன் கட்சி தலைவராகுவது கனவு. அதற்கு சுமந்திரனும் சுமந்திரனுடைய அந்த கூட்டும் என்று விடமளிக்காது. இதை சிறீதரன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் வெற்றி பெற்றாலும் திரு சுமந்திரன் எப்படியாவது அதை கேள்விக்குட்படுத்துவார் என்பதை நாங்கள் கண்ணுற காணலாம். தமிழ் தேசியத்துக்குள்ளே தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்பவர் அணி வேண்டுமா, அல்லது இப்பொழுது தமிழ் தேசியத்தை பாதுகாக்க என்று ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற எங்கள் அணி வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். சிறீதரன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் என்னுடைய அறிவு கட்டிய வகையிலே ஒழுக்காற்றுக்குழு நடவடிக்கை எடுக்கப்படுமா இருந்தால் அந்த நடவடிக்கையின் மூலம் அவர் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய கூறுகிறது வரலாம். வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. பிரிந்து 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 இது மத்திய அரசுக்கு தேவையோ அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். தேர்தல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் தேர்தல் முறைப்பாடுகளுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கான செயல்முறையில் பங்கேற்றார். யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் மாவட்ட சில கேட்போர் கூடத்தில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் வடக்கு மாநில சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் TCA தனபால, காணி பகுதிக்கான யாழ் மாவட்டம் எழுதிய அரசாங்க அதிபர் கானா ஸ்ரீமோகனன், உதவி போலீஸ் அத்தியட்சர்கள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள், முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவின் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். தேர்தல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் தேர்தல்கள் முறைப்பாடுகளுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வட அல்வாய் மகாத்மா சசமோலியத்தின் எழுகை பயிலக தொடக்க விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வட அல்வாய் மகாத்மா சனசமோலியத்தின் சின்னத்தம்பி முருகேசு அறக்கட்டளையின் எழுகை பயிலக தொடக்க விழா நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு அல்வாய் வடக்கு மகாத்மா கிராமத்தில் நேற்று பிற்பகல் 1:30 யாழ்ப்பாணம் மாநிலசபை முகாமைத்து உதவியாளர் திருமதி சாந்தி ஜெயரூபன் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து எழுகை பயிலகத்தை பிரதம விருந்தினர் ஓய்வு பெற்ற யாழ்ப்பாண வலயக்கல்வி பணிப்பாளர் முருகேசு ராசநாயகம் நாடாவெட்டி திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக வடமராட்சி வலய உடற்கல்வி பணிப்பாளர் கீனா பாக்கியநாதன், பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் கீனா முகுந்தன், பருத்தித்துறை சமூக சபை உத்தியோகஸ்தர் பானா சர்மிலன், ஸ்ரீ சோமஸ்கந்தரா ஆரம்ப பாடசாலை பேரதி அதிபர் திருமதி ஜெயகலா தேவகுமார், அல்வாய் வடக்கு கிராம செயலாளர் சீனா அரவிந்தராம், வட இந்து மகளிர் கல்லூரி ஆசிரியர் பானா மீதுல்லா ஆகியோர் பங்கேற்றதுடன் அல்வாய் வடக்கு மகாத்மா கிராம மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது அல்வாய் வடக்கு மகாத்மா கிராம கல்வி சாதனையாளர்கள் பலர் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்தில் நேற்று சிறுவர் பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் சாவைச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலிதசனவரட்ன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பதில் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பங்கேற்று சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியத்தை திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் நேற்று இரு நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. செல்வி சிவாந்தினி பாலசுப்ரமணியம் எழுதிய பாணம் வசப்படுமா என்னும் கவிதை நூலும், செல்வன் நேசராசா சந்தோஷின் கருவுயிர்ப்பு என்னும் ஓவிய நூலும் நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சியில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பருத்துத்துறை சிவபிரகாச வித்யாசாலை மண்டபத்தில் கோட்டை கட்டியகுளம் அதிபரும் கவிஞருமான சூனாக்கண்ணா சிந்துதாசன் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. தமிழ்மொழி வாழ்த்து தலைமை உரை என்பன இடம்பெற்றதைத் தொடர்ந்து வெளியீட்டுரையை ஜீவநதி ஆசிரியர் கலாமணி பரணிதரன் நிகழ்த்தினார். வானம் வசப்படுமா, கருவுயிர்ப்பு ஆகிய இரு நூல்களையும் ஓய்வு பெற்ற அதிபர் கி.நா. நடராசா வெளியிட்டு வைக்க, வானம் வசப்படுமா என்னும் கவிதை நூலை ஓய்வு பெற்ற அதிபர் சோவண்ணா வாகிசன் பெற்றுக்கொண்டார். கருவுயிர்ப்பு ஓவிய நூலை சிவபிரகாசம் வித்தியாலய ஆசிரியை நானா நாமகள் பெற்றுக்கொண்டார். மதிப்பீட்டு உரையை கவிஞரும் பழைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலருமான ஈனாத்தான ஜெயசீலன் நிகழ்த்தினார். நிகழ்வில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் பங்கேற்றனர். அம்பாறை அக்கரைப்பற்றில் சுவாமி விபுலானந்தரின் துறவர நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அனுசரணையுடன் அம்பாறை அக்கறை பெற்று இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சுவாமி விவானந்தரின் துறவர நூற்றாண்டு விழாவும் பாடசாலை மாணவர்களுக்கான பஞ்சபுராண சுடர் விருது வழங்கும் நிகழ்வும் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் தானா கைலாய பிள்ளையின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட மேலதி அரசாங்க அதிபர் சீனா ஜெகராஜன் கலந்து கொண்டார். சுவாமி விவானந்தரின் திருவுருவப்படத்தை தாங்கிய பவனி அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலையின் முன்பாக இருந்து ஆரம்பமாக இந்து இளைஞர் மன்ற மண்டபத்தை வந்தடைந்தது. சுவாமி விவானந்தரின் திருவுருவப்படம் திருநீக்கம் செய்து வைக்கப்பட்டு சுவாமியின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடாத்தப்பட்டதுடன் பஞ்சபுராணத்தை பண்ணுடன் ஓதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பஞ்சபுராணம் சுடர் விருதும் பொற்களியும் வழங்கப்பட்டதுடன் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் விவானந்தரின் சிறப்பு பற்றி மாணவர்கள் உள்ளிட்டவர்களினால் உரை நிகழ்த்தப்பட்டதுடன் பஞ்சபுராண போட்டியினை மாணவர்களிடையே அறிமுகப்படுத்திய அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தை அனைவரும் பாராட்டி பேசினர். ஆலேடி வேம்பு பிரதேசலாளர் ஆர். திரவிராஜ், ஆலேடி வேம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் கி. என். ஆ. கமல மோகனதாசன் உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். முல்லைத்தீவில் வேகக் கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் கடைக்குள் பூந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடிப்பு நகர்ப்பகுதியில் வேகக் கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் கடைக்குள் பூந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று மாலை பரந்தன் பகுதியிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வேகக் கட்டுப்பாட்டை இழந்து கண்ணாடிகளை உடைத்து கொண்டு நகை கடையொன்றுக்குள் பூந்தது. இதனால் மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புதுக்குடிப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் காசாவில் நடாத்திய குண்டு தாக்குதலில் 33 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஒரு வருடத்துக்கு மேலாக தொடரும் நிலையில் காசாவில் உள்ள மிகப்பெரிய அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடாத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 33 பேர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலிய அகதிகள் முகாம் மீது நேற்று முன்தினம் மாலை தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனால் பலர் கட்டட இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியுள்ள நிலையில் உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த தாக்குதலில் 85 குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.